டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோகர்ணாகரன். பப்ளிக் எக்ஸாமுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 25 டேஸ் நம்ம படிக்கிற படிப்பு தான் கடைசியாக மார்க் எவ்வளோ மேக்ஸிமம் ரைஸ் ஆக போதுன்னு தெரிய போதும். உங்களுடைய இந்த சின்ன வயசில் உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாமே படிப்புக்காக செலவு பண்ணுவோம். இந்த 25 நாள் வேற எந்த விதமான யோசனையும் கிடையாது, ஒன்லி ஸ்டடீஸ். இந்த ஒரு 5 மணி நேரம் ஈவினிங் கிடைக்கும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் பிரித்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம 500 என்ற மதிப்பெண்ணுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். மேக்ஸ் மட்டும் கிடையாது நம்ம கிட்ட. ஆனால் மேக்ஸில் டெய்லி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் 5 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம டே 5 போயின்னு இருக்குது. டே 5ல இன்னைக்கு ஒரு 5 5 மார்க் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 5 5 மார்க் கொஷின்ஸும் ஒரு வீடியோவோட இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் சம் தெரியலன்னா வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சம் தெரியனா டைரெக்டாக போட்டு பார்த்துருங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு 3 சம்மில் பயங்கரமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கோனிக்கல் டென்ட்ன்ற வார்த்தை இருக்கும் பாருங்க. எல்லாத்துலேயுமே இந்த டென்ட்ன்ற வார்த்தை இருக்கும். இந்த டென்ட்ன்ற வார்த்தையை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. அப்போது இந்த கோனிக்கல் டென்ட்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த டென்ட்ன்ற சம் இல்லாமல் முக்காவாசி கொஸ்டின் பேப்பர் கேட்க மாட்டாங்க. டீச்சர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த டென்ட். மற்ற முனைய சம்ஸ் தான் இருக்குது டென்ட்டில். எடுத்துக்காட்டு 7.5, எக்ஸாம்பிள் 7.5, பயிற்சி என் 7.1 அஞ்சாவது கணக்கு, எக்ஸைஸ் 7.1 ஃபிஃப்த் சம், அது இல்லாமல் எடுத்துக்காட்டு 7.26. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அந்த எடுத்துக்காட்டு சம் அப்படியே புக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வேர்டிங்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷில் எழுதும். நீங்கள் அப்படியே தமிழாக்கம் பார்த்துக்கிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த சம்ஸ் எல்லாமே மிக மிக முக்கியமான சம்ஸ். அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டியில் நம்ம நிகழ்ந்தவர்கள் எதை பார்க்க போகிறோம்னா, எடுத்துக்காட்டு 8.21, எக்ஸாம்பிள் 8.21, இதுவும் மிக முக்கியமான சம்ஸ். கார்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கடைசியாக உங்களுக்கு அல்ஜிப்ரால இருந்து இயற்கணிதத்துலேருந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்குறேன். அந்த ரூட்ஸ் ஈக்குவலாக இருந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கூட்டு தொகைன்னு சொல்லிட்டு கடை சொல்கிறாங்க. அப்போது ஏபின்னு சொல்லிட்டு கடை சொல்லுவாங்க நம்மளுக்கு. அப்போது கூட்டு தொடர் வரிசை கடை சொல்லுவாங்க உங்களுக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 7.5, ரியல் அண்ட் ஈக்குவல் டு தட். அப்போ இந்த சம்ஸோட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அல்லது கொஷின் பேப்பர் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் PDF டவுன்லோடோ அல்லது WPS ஆஃபீஸ்லையோ ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. தினந்தோறும் 5 5 கொஷின்ஸ், எதை செய்கிறீங்களோ செய்யலையோ இந்த 5 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம படுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அதனால் எவ்ரிடே பிஃபோர் 7 PM இந்த ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணுவீங்க. எப்போ உங்களுக்கு மெட்ரோ கர்நாடகா சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுடைய பரீட்சையில் ஒரு மதிப்பெண்ணையாவது தினந்தோறும் கூட்டிக் கொண்டே இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய மதிப்பெண்ணில் ஒரு மதிப்பெண் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆகவே என்னுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு ரெண்டும் சேர்ந்து வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க தான் போகிறோம்ன்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் கர்ணாகரன் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் டே. பாய்.